வணக்கம் அன்பு நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் எத்தனை போட்டிகள், எத்தனை டிப்ரெஷன் என்று சொல்கிறோமே அழுத்தங்கள், அது வேலையிடத்தில் இருக்கின்ற அந்த போட்டி பொறாமைகளாக இருக்கலாம், அழுத்தங்களாக இருக்கலாம், அதிகமான வேலையினாலே என்னோடு வேலை செய்பவன் அவன் சொந்தமாக வீடு வாங்கிவிட்டான், புதிய கார் வாங்கியிருக்கிறான் என்பதாக இருக்கட்டும், படிக்கின்ற பிள்ளைகள் அவர்களிடத்திலே அவன் அடுத்ததாக வேறு எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கப் போகிறான், நான் என்னால் அந்த எதற்கு போக முடியாதே, வெளிநாடு சென்று படிக்க முடியாதே என்பது போன்ற போட்டிகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வீட்டிலே அந்த சூழலிலே இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு அழுத்தங்களாக இருக்கலாம். எங்கு பார்த்தாலும் அழுத்தம் 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 என்று நமக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் அது அதிகமாகி கொண்டே வருகிறது. அதற்கும் மேலே நாம் ஒன்று நினைத்து செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அதனாலே எடுக்கக்கூடிய அந்த பயம், தோல்வி பயம், நாம் இப்படியே இருந்து விடுவோமோ என்று சொல்லி இருட்டை பார்த்து பயப்பட பழகிய நமக்கு இருட்டுக்கு பின்னாலே வெளிச்சம் நிச்சயமாக வரும் என்று பழக தெரியவில்லை. என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கையாக ஆகிவிடுமோ என்று நினைக்கிறோம். இதற்கெல்லாம் ஒரே தீர்வு என்னவாக இருக்க முடியும் என்று சொன்னால் நேர்மறையான எண்ணங்களை நாம் பழகி கொள்வது மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு மகாகவி என்று சொல்லப்படுகின்ற இக்பால் என்கின்ற கவிஞன் சொன்னான், இளம்பிறையே ஏங்காதே, ஏனென்றால் உனக்குள் தான் முழு சந்திரன் மறைந்திருக்கிறான் என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்குள்ளும் எல்லா திறமைகளும் இருக்கிறது. இந்த தோல்விகளை கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வருவதற்குண்டான எல்லா திறமைகளும் நமக்குள் தான் இருக்கிறது. ஆனால் நமக்குள்ளே சுற்றி இருக்கக்கூடிய இந்த அழுத்தங்கள், ஒருவேளை கருமேகம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னாலே சின்ன சில்வர் லைனிங், ஒரு ஒளி வெளிச்சம் வராதா என்று பார்க்கக்கூடிய அந்த பயிற்சி நமக்கு வேண்டும். அந்த பயிற்சி இல்லை என்று சொன்னால் நம் ஒவ்வொரு இடத்திலே திறமைகள் இருக்கிறது. விக்டர் ஹியூகோ என்கின்ற அறிஞர் சொன்னதை போல, பீப்புள் டோன்ட் லேக் இன் தாட், தே லேக் இன் வில் என்று சொன்னான். நமக்கு எண்ணங்களுக்கு பஞ்சமில்லை, ஆனால் நமக்கு அதை செயல்படுத்துகின்ற அந்த திண்ணத்தில் தான் நமக்கு குறைபாடு இருக்கிறது. அது பயிற்சியினால் மட்டும்தான் வரும். ஒரு மகாகவிஞன் பாரதியார் கூட தன்னை ஷெல்லிதாசன் என்றுதான் அழைத்து கொண்டார். அந்த ஆங்கில கவிஞன் ஷெல்லி சொல்வான், அவனும் கஷ்டப்பட்டவன் தான், துயரப்பட்டவன் தான், வாழ்க்கையிலே நான் வாழ்க்கை என்கின்ற முள்படுக்கையிலே விழுந்து விட்டேன், ரத்தம் கசிந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கிறான். அவன் ஒரு கவிதை எழுதுகிறான், மேற்கு காற்றை பார்த்து ஓட்டு த வெஸ்ட் விண்ட் என்று சொல்லி, வாழ்க்கையின் முற்படுக்கையிலே விழுந்து விட்டேன், நான் ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் மேற்கு காற்றே என்னை தூக்கிவிடு, ஒரு அலையைப் போல தூக்கிவிடு, ஒரு இலையைப் போல தூக்கிவிடு, ஒரு மேகத்தைப் போல என்னை பறக்க விடு என்று கேட்கக்கூடிய துணிவு அவனுக்கு இருக்கிறது. நம்பிக்கையோடு சொல்கிறான், இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்பிரிங் பி ஃபார் பிஹைண்ட், இந்த கோடை வெப்பம் இருக்கிறதா, இந்த வின்டர் என்று சொல்கின்ற இந்த கடும் குளிர் இருக்கிறதா, அதனாலே வாழ்க்கையிலே இறப்பை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோமா, கவலைப்படாதீர்கள், வசந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை, இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்பிரிங் பி ஃபார் பிஹைண்ட்.